முடியாடி முடியாடி நீங்களும் வாங்கடா கையில அடிச்சல மாப்பிள போய் பந்தெடுத்து அப்போ என்ன திமுரா சாரிங்க வேணும்னே பால் அடிச்சுட்டு சாரி கேக்குறியா வேணும்னே எப்படிங்க அவ்வளவு கரெக்டா அடிக்க முடியும் கிண்டல் பண்றியா நான் இந்த கிரவுண்டுக்கு புதுசு கோல் போடுற ஆசையில கொஞ்சம் ஃபாஸ்டா கிக் பண்ணிட்டேன் ஒழுங்கா விளையாட கத்துக்கோ மரியாதையா பேச கத்துக்கோ தெரிஞ்ச அளவுக்கு விளையாடுறேன் புரிஞ்ச அளவுக்கு பேசுறேன் இன்னும் ஏதாவது கத்து கொடுக்கறதா இருந்தா சொல்லுங்க நான் கத்துக்கிறேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஈவ்டீசிங் கேஸ் தான் பட்டாசா வெடிக்கிறா அண்ணே தம்பா பேசுறேன் சொல்லு தம்பா அந்த ஆசிரம மேட்டர்ல அந்த 90 கோடி அதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட போறேன் ஆமா ரொம்ப நாளா சொல்லிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியலையே அண்ணே இது பெரிய ப்ராஜெக்ட் இல்லையாண்ணே கொஞ்சம் வில்லங்கத்தனமா தான் முடிக்கணும் இப்ப கூட நீங்க ஓகே சொன்னாதான் இதை நான் முடிப்பேன் என்ன தம்பா பர்மிஷன் கேட்டு நம்ம ஆட்சி அவர் நம்ம கையில இப்ப செய்யாம எப்ப செய்ய போற இப்ப இப்படி தானே சொல்லுவீங்க கடைசியில முடிச்ச பிறகு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கு தானே 25 வருஷமா எம்எல்ஏவா இருக்கேன் யாரை எங்க தட்டினா எப்படி விழுவாங்கன்னு எனக்கு தெரியாதா நீ பயப்படாம செய் இதுக்குதான் காத்துக்கிட்டு இருந்தேன் முடிச்சிடுறேன் ஹலோ ஆள் வந்துட்டாங்க வண்டி ஏறுறாங்க என்னுடைய சொத்தை எல்லாம் அந்த அனாதாசிரமத்துக்கு எழுதி வைக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்ப என் பேர்ல எழுதி வைக்க மாட்டேன் நான் செத்தாலும் உன்ன மாதிரி ஒரு ரவுடிக்கு என் சொத்தை எழுதி வைக்கவே மாட்டேன் அப்ப செத்துடுறா இப்ப கூட நீ செத்து போகல என் பேர்ல மாத்தி எழுதி கொடுக்கறேன்னு சொல்லு உன காப்பாத்திடுறேன் அனாதங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அனாத பணமா போக போறியா எல்லாரையும் மாதிரி நான் சந்தோஷமா வாழவே முடியாதாமா
எத்தனை வருஷத்துக்குமா இப்படியே நொறுங்கி போய் கிடக்க போறேன். கடைசி வரைக்கும் நான் இப்படியா இருந்து செத்து போயிடுவேன். எனக்கு இருக்கிறது வியாதியாலும் விதியாமா சொல்லுமா. சரியா போயிருப்பா, மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா பாடுப்பா பாடு. தெய்வமே, எனக்கு கொடுத்தது ஒரே புள்ள, அதை ஏன் பா வேதனைப்படுத்தி வேடிக்கை பாக்குறேன்.